யோகா என்ற வார்த்தைக்கு அடிப்படையான அர்த்தம் ஒன்றி. ஒன்றி என்ன? நவீன விஞ்ஞானத்தில் இது பலவிதமாக இப்போ சொல்லப்பட்டிருக்குது. இந்த பிரபஞ்சன்றது படைத்தல்ன்றது பலவிதமான உருவங்களில் ரூபங்களில் இருந்தாலும் அடிப்படையாக ஒரே சக்தினால தான் செயல்படுது. எல்லாத்துலேயும் ஒரு ஒன்றி இருக்குது. நாம் எது வெளி சுவாசம் நினைக்கிறோமோ அது இந்த மரம் உள் சுவாசம் நினைக்குது. எது அதுக்கு வெளி சுவாசமாக இருக்குதோ அது நமக்கு உள் சுவாசமாக இருக்குது. இப்படியே பூரா பிரபஞ்சம் பல விதமாக அடிப்படையாக ஒன்றா நடக்குது. இது உணர்ந்தா இதுக்கு யோகான்னு சொல்லுவோம். ஐயோ சத்குரு, படைத்தலெல்லாம் ஒன்றா இருந்தால் நான் என்ன பண்ணுறது? வீட்டிலையே நமக்கு ஒத்துமை இல்லையே, எனக்கு ஆரோக்கியத்து பிரச்சனை இருக்குது, கணவன் மனைவி பிரச்சனை இருக்குது, குழந்தை பிரச்சனை இருக்குது, குடும்ப பிரச்சனை இருக்குது, தொழில், பணம், மாமியார், பலவிதமான பிரச்சனை இருக்குது. இதெல்லாம் ஒன்றி எப்போ பிரச்சனைக்கு பதில் சொல்லுங்கள். படைத்தலெல்லாம் ஒன்றா இருந்தால் நான் என்ன பண்ணிக்கிறது? மனிதனுக்கு இந்த உலகத்தில் வாழணுன்னா அடிப்படையாக 3 விதமான வாகனம் இங்கே இருக்குது. 3 ஒன்றா சேர்ந்தா இருக்குது. 3 தன்மை இல்லை 4ன்னு வச்சுக்கலாம், கொஞ்சம் பிரிச்சுக்க முடியும். 4 சக்கரம்னு வச்சுக்கணும். உடல் இருக்குது, நமக்கு மனம்ன்றது ஒன்று இருக்குது, நம்ம உணர்வுகள் இருக்குது. இதுக்கு எல்லாமே அடிப்படையான நம்ம உயிர் சக்தி இருக்குது. உடல் எப்படி சிறப்பாக நடத்துக்கிறது நமக்கு புரிஞ்சிடுச்சுன்னா ஆரோக்கியம் தானே. ஆரோக்கியம் இல்லைன்னா இந்த நோய்ன்றது 2 விதமாக வருது நமக்கு. ஒன்று வெளியிலேருந்து வருது, ஏதோ நமக்கு வெளியிலேருந்து ஏதோ ஒரு கிருமி, ஒரு பாக்டீரியா, ஒரு வைரஸ் ஏதோ ஒன்று வருது. அது வந்தால் டாக்டர்கிட்ட போய்க்கணும். என்ன பண்ணுறது? 70% நோய் எல்லாமே நமக்கு நாமே ஸ்கீமு. இந்த நமக்கு நாமே ஸ்கீமு நாம் நோய்க்காக வச்சுக்காமே ஆரோக்கியத்துக்காக நமக்கு நாமே பண்ணிட்டா ரொம்ப சீரியஸாக இருக்கிறீங்களா? இப்படி இவருக்கு எல்லாமே இப்போது யாரோ ஒருத்தர் வந்து உங்களுக்கு நம்ம பாட்டி ரொம்ப சீரியஸாக இருக்கிறாங்கன்னு என்ன அர்த்தம்? போகிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க தானே அர்த்தம். இந்த உடல் சிறப்பாக எப்படி நடத்துக்கிறது நமக்கு புரிஞ்சிடுச்சுன்னா ஆரோக்கியத்து கவலையாக நமக்குன்னு கேட்குறேன். இப்போது ஆரோக்கியம் நமக்கு என்ன எதுக்கு இல்லாமல் ஆயிடுச்சுன்னா எப்படி உட்காந்துக்கணும், எப்படி சுவாசிக்கணும், எப்படி சாப்பிடணும், எப்படி நடத்துக்கணும் இந்த உடல்ன்றது நமக்கு அடிப்படையே யாரும் சொல்லிக் கொடுக்கல. கொஞ்சம் ஏழையாக இருக்கிறப்போ ஆரோக்கியமாக தான் இருக்கிறாங்க. கொஞ்சம் வசதி வந்தால் நோய் என்ன சொல்ல முடியாது, அப்படி வருது. இப்போ ஏதோ சர்வேலாம் பண்ணி சொல்கிறாங்க தமிழ்நாட்டில் 42% மக்களுக்கு டயாபெட்டிஸ் வரப்போகுதா இன்னொரு 5 வருஷத்தில் ஏதோ. என்னத்துக்குன்னா லேசாக கொஞ்சம் என் தலைமுறைக்கு பார்த்தா கொஞ்சம் வசதி வந்துடுச்சு. கொஞ்சம் வசதி வந்துடுச்சுன்னா நோய் வாங்கிக்கணும்னு நினச்சிக்கிறாங்க. இல்லை குடித்து இதில் படுத்துக்கணும்னு நினச்சிக்கிறாங்க. ஏதோ நம்ம நாடு நாம் பொருளாதாரத்து நிலையில் ஒரு நல்ல நிலையை கொண்டு போகணும்னு நினைக்கிறோம். ஆனால் பாதி பேர் அப்போவே நோயாளி ஆகிறதுக்கு ரெடி ஆகிறாங்க. கொஞ்சம் யோகா பண்ணணும் தானே. இந்த உடல் ஆரோக்கியம் அன்றது எதுக்கு வரலன்னா, உடல்னு என்ன, நாம் எப்படி இந்த உடல் சேர்த்தணும், எப்படி இது செயல்படுறதுன்றது கவனமே நமக்கு இல்லை. நாம் சாப்பிட்ட உணவுனால தானே இந்த உடலை இப்படி சேர்த்துட்டோம். உணவு தானே இது. மண்ணாக இருந்தது உணவாயிடுச்சு, உணவாக இருந்தது இந்த உடலாக பண்ணி வச்சுருக்குறோம். இப்போது ஏதோ ஒரு பில்டிங் கட்டணுன்னா அது ஏதோ அங்கே வாட்டர் டேங்க் கட்டி வச்சுருக்காங்க. அதுக்கு ஒன்றும் அடிப்படையான டிசைன் இருக்குது. டிசைன் எவ்வளோ நல்லா இருந்தாலும் எந்த மாதிரி பொருளோட அது கட்டினாங்களோ அந்த அளவுக்கு தானே அது நிற்கும். இப்போ இது அப்படி தான், டிசைனு ரொம்ப நல்லா இருக்குது, படைத்தவனே உருவாக்குன டிசைன், இதுக்கு மேலே என்ன. டிசைன் நல்லா தானே இருக்குது, எந்த மாதிரி பொருள் போட்டிங்க உள்ள, இது கொஞ்சம் கவனிச்சுக்கணும் தானே. இன்னொன்று இப்போ என்னென்னா, உடலுக்குள்ளே சிக்கிட்டோம், அதுக்குள்ளே ரொம்ப பற்று வந்துடுச்சு. எப்போ உடலுக்குள்ளே ரொம்ப சிக்கிட்டோமோ அப்போது நமக்கு அதோடைய தன்மை புரியாது. நான் இப்போ ஒரு கேள்வி கேட்குறேன், இந்த உலகம் மட்டமாக இருக்குதா உருண்டையாக இருக்குதா? என்ன இப்படி சொல்கிறீங்க? உருண்டையாக இருக்குதா? நடந்து பாருங்க. உருண்டையாக இருந்தால் இந்த சமுத்திரம் எல்லாம் இப்படி நிற்குமா? ஃபுட்பால் எடுத்துகிட்டு இப்படி தண்ணி நிற்க வைக்க முடியுமா? உருண்டையாக இருக்குதா மட்டமாக இருக்குதா உங்கள் அனுபவத்தில்? உங்கள் அனுபவத்தில் இப்போ கூட மட்டமாக தான் இருக்குது. ஆனால் இது மேலே நாம் நடந்திருந்தால் இப்படியே விவாதம் போயே இருக்கும். கொஞ்சம் பறக்க ஆரம்பிச்சிட்டோம், மேலே போய் இப்படி பார்த்தா கொஞ்சம் இடைவெளி வந்த உடனே நமக்கு தெரிஞ்சிச்சு இது உருண்டையாக இருக்குதுன்னு. இது அப்படி தான், உடலையே சிக்கியிருக்கிறதுனால இதோடைய தன்மை என்னன்னு புரியல. கொஞ்சம் இடைவெளி கொண்டு வந்தால் நானுன்றது நான் சேர்த்துனது கொஞ்சம் இடைவெளி கொண்டு வந்தால் இதுக்கு ஒரு யோகா இருக்குது, இதுக்கு ஒரு தனிப்பட்ட யோகா இருக்குது. நானுன்றது எது, நான் சேர்த்துனது எது, கொஞ்சம் இடைவெளி கொண்டு வந்தீங்கன்னா இந்த உடலுடைய தன்மை நமக்கு புரிஞ்சுடும். உடலுடைய தன்மை புரிஞ்சிடுச்சுன்னா அப்போது அது எப்படி நடத்துக்கிறதுன்றது இயல்பாகவே நமக்கு வந்துடும். நீங்கள் இந்த ஒரு கதை சொல்லிடலாமா? பரவாயில்லையா? கொஞ்சம் அப்படியே உட்காந்துருக்கு பார்த்தா, நான் ஒரு காலத்தில் நான் ஆரம்பித்தாலே கதை சொல்கிறப்ப என்ன நான் சொன்னேன், அவன் சொல்லணும் தானே நீங்கள். சரி, நமக்கு எல்லாம் தெரியும். நம்ம தேசத்தில் அக்பர் என்ற ஒரு ராஜா இருந்தாங்க. அவருக்கு ஒரு மந்திரி, அவர் பேர் பீர்பல். இந்த அக்பர் சின்ன குழந்தை இருக்கிறப்போ ஏதோ ஒரு காரணத்தினால அவருடைய தாய் பிரிஞ்சிட்டாங்க ஒரு வருஷத்துக்கு மேலே. அந்த டைமில் அக்பர் பார்த்துக்கிறதுக்காக ஏதோ ஒரு அம்மா இன்னொரு அம்மா பார்த்தாங்க. அந்த அம்மாவுக்கு ஒரு குழந்தை இருக்குது. இந்த குழந்தைக்கு தாய் இல்லாததுனால அவருடைய நெஞ்சு பால் கொடுத்து வளர்த்துனாங்க. அதுக்கப்புறம் அக்பருடைய தாய் வந்து அக்பர் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஆனால் அக்பர் எப்பவுமே இதுக்கு ஞாபகத்தில் வச்சாங்க ஒரு நன்றியாக, நம்ம தாய் இல்லாதப்போ இந்த அம்மா எனக்கு நெஞ்சு பால் கொடுத்து தாய் மாதிரி நின்னாள், அதனால அவளை எனக்கு ரெண்டாவது தாய். அவளுடைய பையன் ஒரு ஆள் இருக்கிறான், ஒரு 2 மாதம் பெரியவனு, அவனு என்னுடைய அண்ணான்னு நினச்சாங்க. அதனால அக்பர் ராஜனா உட்கார்ந்தப்போ அந்த பையன் என்னுடைய அண்ணா தானே நினச்சி அவனுக்கு ஒரு 4 கிராமம் கொடுத்து நீனு ராஜ்யம் நடத்துக்கோன்னு விட்டாங்க. அவனுக்கு ஒன்றும் புரியல. சில நாளில் எல்லாம் தொலைச்சி போட்டான். அதுக்கப்புறம் ஒரு 30 வயசுக்கு வரதுக்குள்ளே அக்பர் ஒரு பெரிய சக்கரவர்த்தியாக வளர்ந்துட்டாங்க. அந்த பையன் ஒன்றும் இல்லாமல் இருக்கிறான். அவனுக்கு ஒரு நாள் எண்ணம் வந்துடுச்சு, எப்படியோ அக்பர் என் தம்பி தானே, அவ்வளோ பெரிய ராஜனாக இருக்கிறான், நான் ஒன்றும் இல்லாமல் இருக்கிறேன், அங்கே போய் பார்க்கலாமேன்னு சொல்லி அக்பர் பார்க்குறதுக்கு வந்தான். வந்தோட அக்பர் என்ன பண்ணாங்க, அவருடைய நன்றி உணர்வுனால ரொம்ப அன்பாக ஒரு அண்ணனுக்கு எப்படி வரவேற்பு பண்ணணுமோ அப்படி வரவேற்பு பண்ணி அவருடைய ஆஸ்தானத்தில் ஒரு முக்கியமான ஒரு ஒரு இடம் கொடுத்து அவருக்கு நல்லா பார்த்தாங்க. கொஞ்ச நாள் இங்கே இருந்தால் அக்பருடைய ஆஸ்தானத்தில் பலவிதமான மேதாவி, பலவிதமான சங்கீதம், கலை எல்லாமே இருக்குது, பலவிதமான விவாதங்கள் நடக்குது, இதெல்லாம் கவனித்து பார்த்தான். பார்த்துட்டு ஒரு மாதம் இருந்துட்டு போகிற நேரம் வந்துச்சு. அவனு அப்போ அவனு சொன்னான், தம்பி நீ இவ்வளோ பெரிய ராஜன் ஆகிறதுக்கு என்ன காரணம்னா, உன் சுத்தம் ரொம்ப புத்திசாலியான மக்கள் எல்லாம் சேர்ந்துருக்காங்க, எனக்கு அந்த மாதிரி யார் இல்லை, அதுலேயும் இந்த பீர்பல் இருக்கிறானே, இந்த மாதிரி ஒரு ஆள் என்கிட்ட இருந்தால் நானும் கூட பெரிய ராஜனாக வளர்ந்துடுவேன் அப்படின்னு சொன்னான். அவனை பார்த்து அக்பருக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு, நம்ம அண்ணன் தானே இப்படி கஷ்டப்படுறானேன்னு சொல்லி, அண்ணா என்ன வேணும்னு சொல்லுங்க கேட்டான். அதுக்கு அவன் சொன்னான், இந்த பீர்பல் உங்கள் மந்திரி எனக்கு கொடுத்துட்டிங்கன்னா நானும் பெரிய ராஜன் ஆகிடுவேன்னு சொன்னான். அதுக்கு அக்பர் என்ன பண்ணாங்க, பீர்பல் கூப்பிட்டு, எங்கள் அண்ணா நீனு அவர் கூட போகணும்னு விரும்புகிறாங்க, நீனு எங்கள் அண்ணா கூட போகணும். பீர்பல் இவனு கூட போய் நான் என்ன பண்ணிக்கிறதுன்னு நினச்சாங்க. அதுக்கப்புறம் சொன்னாங்க, இல்லை ராஜா உங்கள் அண்ணனுக்கு இப்படி விருப்பம் இருந்தால் நான் எதுக்கு, நம்ம அண்ணா இருக்கிறாங்க, நம்ம அண்ணா அனுப்பிடலாம் உங்கள் அண்ணா கூட. அதுக்கு அக்பருக்கு பீர்பல் தொலைச்சிக்கிறதுக்கு ஆசை இல்லை. ஆனால் இந்த ஐடியா சொன்னோட அண்ணாவை கேட்டாங்க, அண்ணா பீர்பலுடைய அண்ணா இருக்கிறாங்களா, நீங்கள் போக முடியும், அவர் வந்தால் போதான். அந்த முட்டாள் என்ன நினச்சா, பீர்பல்லே இவ்வளோ புத்திசாலியாக இருந்தா அவர் அண்ணா இன்னும் எவ்வளோ புத்திசாலியாக இருக்கணும்னு சொல்லி, ஓ அவர் அண்ணா வந்தால் இன்னும் நல்லதுதான்னு நினச்சான். அடுத்த நாள் இவனை கிளம்புற நேரம் பெரிய ஒரு சென்ட் ஆஃப் நடக்குது. எல்லாமே ஊரில் எல்லாம் சேர்ந்துருக்காங்க. பீர்பல் என்ன பண்ணாங்க, ராஜம் எல்லாம் உட்காந்துருக்காங்க ஆஸ்தானத்தில். ஒரு காளை மாடை கூட்டுட்டு ஆஸ்தானத்துக்குள்ளே வந்தாங்க. அக்பர் இது பார்த்து கோவம் வந்துடுச்சு, இது என்ன பீர்பல், இது காளை மாடு கூட்டுட்டு உள்ளே வரையே, என்ன இதுன்னு சொன்னாங்க. ஐயோ இல்லையா, நம்ம அண்ணா, நாம் 2 பேரும் ஒரே தாய்கிட்ட பால் குடித்தோம், இப்படி நமக்கு பற்றுன்றது வந்துடுச்சுன்னா மூளைன்றது வேலை செய்யலை. இதனால் உடல் அன்றது நாம் சேர்த்துனது தானே, படிப்படியாக சேர்த்துனீங்களா, ஒரே தடவை இப்படி விழுந்துட்டிங்களா மேலேருந்து, படிப்படியாக தானே சேர்த்துனது, நாம் சேர்த்துனது நாம் கொஞ்சம் தனியாக வச்சுக்கணும் தானே, இப்படி கொஞ்சம் லூஸாக வச்சுருந்தா நாம் இதை நல்லபடியாக நடத்துக்க முடியும், இதுலேயே சிக்கி போயிட்டா எப்படி நடத்துக்கிறதுன்னு தெரியல. உடல் ஆரோக்கியமாக இருக்கணும், இப்படி உட்காந்தா உடல் இருக்கிறதே நமக்கு தெரியக்கூடாது. இப்போ நாம் எதனால் ஒரு உயர்ந்த நோக்கம் வச்சுக்க முடியும்.